ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு channel. சேனல் ஆன்சர்னா இன்னைக்கு நம்ம டே டூ கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் டே ஒன் கிளாஸ் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் இது வந்து என்னது ஐ இங்கே கம் கோன்னு இருக்குது இந்த ஐ அப்படிங்கிறது என்னது ஒரு ப்ரணோன் அப்படி தானே இப்போ இந்த ப்ரணோன் கூட நம்ம இந்த ரெண்டு வேர்பை சேர்த்தோ சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஐயும் கம்மியும் சேர்த்தோட சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் ஐ கம் ஃப்ரம் மதுரை அப்படின்னு இருக்கு இப்போ இது செகண்ட் பாருங்க ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இது ரெண்டுமே ஒன்று தான் நான் பாருங்கள் ரெண்டுலேயுமே கம்முங்கிற வார்த்தையை வச்சு தான் நம்ம ரெண்டுமே உருவாக்கியிருக்கோம் ஆனால் இதுல என்ன டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க ஐ கம் ஃப்ரம் அப்படின்னா நான் என் வீடு மதுரையில் தான் இருக்கு நான் டெய்லி மதுரையில்தான் தான் இருக்கேன் அந்த மாதிரி இருக்க டைம்ல நம்ம ஐ கம் ஃப்ரம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இது இந்த இடத்துல ஐ எம் கம்மிங் ஃப்ரம் நான் வந்து வந்து கொண்டு இருக்கிறேன் நான் மதுரையிலேருந்து வந்து கொண்டு இருக்கிறேன் நான் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்போ இந்த இடத்துல வெர்புங்கிறது ரொம்ப முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணுது அப்போ வெர்பு தெரிஞ்சாதான் நம்மளால் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் நம்ம இங்கிலீஷ் தப்பு இல்லாமல் பேசணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நம்ம ஃபஸ்ட்டு வெர்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கவலைப்படாதீங்க வேர்ப் இப்போ நான் சொல்லித்தரேன் அதை மட்டும் நீங்கள் கிளியராக படிங்க நீங்கள் சூப்பராக இங்கிலீஷ் பேசிடலாம் இப்போ வாங்க நம்ம வேர்பை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம் பாருங்கள் வெர்பை நம்ம ஜென்ரலாக ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று மெயின் வேர்ப் இன்னொன்று ஆக்சிலரி வேர்ப் மெயின்வர்பா அப்படின்னு என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா வேறு எதுவுமே கிடையாதுங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதுல கம் கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருந்துச்சுல்ல அந்த மாதிரி ஆக்ஷன் குறிக்கிறதா மெயின்வர்பு ஓகேவா அதுக்கு அடுத்து பாருங்க ஆக்ஸ்வேர் அது என்ன ஆக்ஸ்வேர்வர்பு இதுக்கு மேலே கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க இஸ்ஸு இஸ்ஸு இந்த இந்த மாதிரி மாதிரி நம்ம எழுதுகிறோம்ல எழுதுகிறோம்ல ஆறு வேறு அது எல்லாமே தான் அதில் மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஜென்ரலாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு என்னெல்லாம் வேணும் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போது அதுக்கு முன்னாடி வெர்புக்கு ஒரு சென்டென்ஸோட மீனிங்கை மாத்திர பவர் இருக்குது இருக்குன்னு சொன்னேன்ல அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஹி இஸ் கோயிங் டு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு ஹி வாஸ் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு இந்த பாருங்க ஹி ஹி கோயிங் கோயிங் டு ஸ்கூல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு இந்த ரெண்டுத்துல என்ன வித்தியாசம் இங்கே இஸ் இருக்கு இங்கே வாஸ் இருக்கு இது மட்டும் தான் வித்தியாசம் ஆனால் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங் என்னன்னு தெரியுமா ஹி இஸ் கோயிங் டு ஸ்கூல்னா அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இதே இந்த இடத்துல ஹி வாஸ் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான் அப்படிங்கிறதுக்கு இருக்கு நீங்க ஒரு வேலை இசு பதிலாக வாச சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன் அந்த மீனிங்கே மாறிடும் நீங்க ஒன்னு நினைச்சு சொல்லியிருப்பீங்க ஆனா புரிஞ்சுக்கிட்டுறவங்களுக்கு வேற ஒன்னு புரிஞ்சிருக்கும் அப்போ தப்பு இல்லாம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த வெர்பில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்போ வாங்க நம்ம இந்த ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லக்கூடிய அந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸை பத்தி நம்ம பார்த்துடலாம் ஆக்சிலரி வேர்பில் பி ஃபார்ம் வெர்பு ஹேஃப் ஃபார்ம் டூ ஃபார்ம் நிறைய இருக்கு இப்போ நம்ம பி பி ஃபார்ம் மட்டும் கற்றுக்கலாம் இதை வச்சு நம்மளால் நிறைய வந்து மேக் பண்ண முடியும் டே டே டு லைஃப்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பி ஃபார்ம் வேர்பு வந்து ரொம்பவே முக்கியமான பங்காற்றுது இப்போது இந்த பி ஃபார்ம் வேர்பை நம்ம டென்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம் டென்ஸ்னா எனது காலங்கள் டென்ஸ் நிகழ்காலம் பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம்

இப்போ நாம பிரசன்ட் டென்ஸ்ல பீ ஃபார்ம் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க I am going to school. இந்த இடத்துல பீ ஃபார்ம் verb என்னது? பிரசன்ட் டென்ஸ்ல நாம என்னல்லாம் வரும்னு பார்த்தோம். am is are இது மூணு இருக்கா? அப்ப இதில் எது வந்து பீ ஃபார்ம் verb? am அப்படிங்கறதுதான் பீ ஃபார்ம் verb. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல I am going to school அப்படினா என்ன அர்த்தம்? நான் ஸ்கூலுக்கு போய்க்கிட்ட இருக்கிறேன் அப்படினா அர்த்தம். ஓகேவா? இப்போ ரெண்டாவது பாருங்க he is பிளேயிங் இந்த இடத்துல எதுக்கு நம்ம இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே நம்ம ஆம் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்போவுமே ஆம் வந்து ஐக்கு அடுத்தால மட்டும்தான் வரும் ஐ வந்தால் மட்டும்தான் நம்ம ஆம் யூஸ் பண்ணணுமே தவிர ஹீக்கு பக்கத்துலேயோ ஷீக்கு பக்கத்துலையோ எதுக்கு பக்கத்துலேயோ யூஸ் பண்ணக்கூடாது ஐக்கு பக்கத்தில் மட்டுந்தான் ஆம் வந்து யூஸ் பண்ணும் ஓகேவா அதுக்கு அடுத்து பாருங்கள் ஹி இஸ் பிளேன்னு சொன்னால் அப்படி தானே இப்போ இந்த இடத்துல இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த எஸ்ஸை வந்து நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுறோன்னா சிங்குளர் இந்த ஹீ அப்படிங்கறது என்னது அப்படி அப்படிதானே ஹீ வந்து நம்ம யாரை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஒரு ஆணை குறிக்கிறதுக்கு கவின் ராம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ஒரு நவுனுக்கு பதிலாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் ப்ரனோன் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி தானே போன வீடியோ பார்த்தவங்களுக்கு இது தெளிவாகவே புரியும் போன வீடியோ பார்க்காதவங்க டே ஒன் இதை பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ இந்த இடத்துல இது சிங்குலர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஈஸி யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஹி இஸ் பிளேயிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பாருங்கள் தே ஆர் டான்ஸிங் அப்படின்ட்டுருக்கு இங்கே ஏன் நம்ம இசி யூஸ் பண்ணலை தே அப்படிங்கிறது ப்ளூரல் அப்படி தானே ஆம் அப்படிங்கிறது ஐக்கு பக்கத்தில் தான் வரும் இப்படி தானே இப்போ பிரணவன் நம்ம இதெல்லாம் பார்த்தோம் ஐஇ யூ இது ரெண்டுமே என்னது சிங்குலர் ஹி ஷி இட் இது என்னது சிங்குலர் ஹி ஷி இட்னா ஹீக்கு பதிலாக இஸ் வந்துட்டா இந்த இடத்துல ஹீக்கு பதிலாக நீங்கள் ஷீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஷீ வந்தாலும் அது பக்கத்தில் இஸ் தான் வரும் அடுத்து பாருங்கள் தே தே வந்து என்னது தேயும் வீயும் ப்ளூரல் அப்போ தே வந்தாலோ வி வந்தாலோ அதுக்கு பதிலாக நம்ம பண்ணணும் அதுக்கு பக்கத்துல ஆர் தான் வந்து யூஸ் பண்ணணும் இதுதான் டென்ஸ்க்கு வரக்கூடிய பி ஃபார்ம் ஓகேவா இப்போ நம்ம என்னென்ன பி ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம்னா வாஷ் வேர் அப்படிதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல இந்த இடத்துல வாஷ் நம்ம நான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல் நான் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துல ஐக்கு பக்கத்தில் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஐங்குறது அந்த சிங்குலர் ஒருத்தரை தான் குறிக்குது அடுத்து he வாஸ் playing அவன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான் இந்த இடத்துல ஹீங்கிறது ஒருத்தரை தான் குறிக்கி அதனால நம்ம வாஷ் போட்டிருக்கோம் தே வேர் டான்சிங் இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா வேர் பக்கத்தில் என்ன இருக்கு தே இருக்கு தேங்கிறது எத்தனை பேரை குடிக்கும் நிறைய பேர் அது வந்து ஒரு ப்ளூரல் அப்படி தானே தேயும் பியும் என்னது ப்ளூரல் மீட் எல்லாமே வந்து சிங்குலர் தான் இதில் வந்து யூ மட்டும் எக்ஸப்ஷன் ப்ரெசன்டென்ஸில் யூ வந்தால் நம்ம ஆரை யூஸ் பண்ணும் பாஸ்ட் டென்ஸில் யூ வந்தால் நம்ம வேர் யூஸ் பண்ணணும் ஓகேவா மித்த எல்லாத்துக்குமே நார்மல் கான்செப்ட் தான் ஐ வந்தால் ஆம் யூஸ் பண்ணணும் ஆம் வந்து ஐ பக்கத்தில் மட்டும் வரும் மித்த எல்லாமே சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வெர்ப் ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வெர்ப் ஓகேவா அடுத்து வாங்க நம்ம இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு வந்து பார்த்துடலாம் ஐ ஷேல் பி டான்ஸிங் நான் ஆடிக்கொண்டு இருப்பேன் இந்த இடத்துல ஐக்கு பக்கத்தில் ஷேல் பீருக்கு பாத்தீங்களா இதுதான் ஃபார்ம் வெர்ப் அடுத்து ஹீ வில் பி ஈட்டிங் அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பான் நாளைக்கு இதே நேரத்துக்கு அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லணும்ல அதுக்கு ஹீ வில் பி ஈட்டிங் டுமாரோ அப்படின்னு சேர்த்துக்கலாம் நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்கிறதுனால நாளைக்கு இங்கிலீஷ்ல டுமாரோ ஓகேவா அடுத்து தே வில் பி சிங்கிங் அவங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு இந்த இடத்துல வில் பி வந்து யூஸ் பண்ணுறோம் இதில் ஐயும் பியும் வந்தால் மட்டும் நம்ம ஷால் பி யூஸ் பண்ணும் ஐக்கு பக்கத்துலேயும் பிக்கு பக்கத்துலேயும் நம்ம ஷால் பி யூஸ் பண்ணோம் மித்தது என்ன வந்தாலோ ஹீ வந்தாலோ ஷி வந்தாலோ இட்டு வந்தாலோ தே வந்தாலோ நம்ம வில் பியே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபியூச்சர் டென்ஸ் வந்து அவ்வளோதான் இப்போ வாங்க நம்ம எக்ஸசைஸ் வந்து பார்த்துடலாம் இவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கிட்டோம்ல அது நமக்கு நல்லா புரிஞ்சிருக்காங்கிறத பார்த்துடலாம் வாங்க இப்ப பாருங்க அவன் ஒரு நல்ல பையனாக இருக்கிறான் இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் தெரிஞ்சவங்க உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்ப பாருங்க அவன் அப்படின் இருக்கு அவன்னா யாரை குறிக்குது ஒரு ஆணை குறிக்குது அப்படிதானே அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன போடணும் ஹீ வந்து போடணும் ஓகேவா அதுக்கடுத்து ஒரு நல்ல பையனாக இருக்கிறான் இருக்கிறான்னா என்ன அர்த்தம் ப்ரசன் டென்ஸ்ல இருக்கு டென்ஸ்ல ஹீ வந்துட்டுனா என்ன சொல்லியிருக்கேன் ஹீக்கு பக்கத்துல என்ன ஒரு பி ஃபார்ம் வரும் இஸ் வரும் ஓகேவா அப்போ நம்ம இஸ் போடுறோம் ஒரு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது அதுக்கடுத்து நல்ல பையனாக நல்ல பையனுக்கு இங்கிலீஷ்ல என்னது குட் பாய் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ ஹீஇஸ் குட் பாய் ஓகேவா அடுத்து பாருங்க அவள் ஒரு நல்ல பெண்ணாக இருக்கிறாள் நல்ல இப்ப நம்ம சொல்லுவோம்ல பரவாயில்லையா எந்த பிள்ளை நல்ல பிள்ளையா குட் அப்படின்னு ஓகேவா இப்ப பாருங்க அவன் ஒரு நல்ல பையனாக இருந்தான் அப்படின் இருக்கு இதுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பண்ணிருங்க அவன் அப்படின்னா என்ன வரும் ஹீ வந்து வரும் அப்படிதானே அவன் ஒரு நல்ல பையனாக இருந்தான் இருந்தான் என்ன வரும் இங்க ஹீ இருக்கு என்ன வரும்னு வாஸ் வரும் ஓகேவா ஹி வாஸ் ஒரு நனது பாய் ஹி வாஸ் குட் பாய் ஓகேவா அடுத்து அவன் ஒரு நல்ல பயனாக இருப்பான் இருப்பான்னு இதுக்கு ஆன்சர் தெரியுங்கிறவங்க உடனே கமெண்ட் பண்ணுங்க பட் ஒரு நல்ல பயனாக இருப்பான் இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் பாய் ஓகேவா இது நீங்க நல்லா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க பி ஃபார்ம் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க அப்பந்தான் உங்களுக்கு அடுத்து வர வீடியோ எல்லாமே ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பந்தான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் கைஸ்